ஹலோ விபோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு உருக்கமான மற்றும் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருனா காரில் போயிருக்காரு போகும்போது திடீர்னு ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு அந்த விபத்தில் அவரோட முதுகு தண்டு முறிஞ்சு போயிடுச்சு அவரால் நடக்க முடியாது படுத்த படுக்கையாக தான் இருக்கணும் மருத்துவமனையில் அவரை அனுமதிச்சிருந்தாங்க அவருக்கு தீவிரமான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலைமையில் அவரால் எழுந்திருச்சு பாத்ரூம் போக முடியாது நடக்கணும்னா கூட யாராவது ஒரு துணையோட தான் நடக்கணும் அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில் இருந்தார் அப்போதான் அவருக்கு சிறுநீர் வரும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நர்ஸு வந்து தான் உதவி செய்வாங்களாம் அவர் மருத்துவமனையில இருக்கும்போது தான் நர்ஸு தொழில் எவ்வளவு புனிதமான ஒரு தொழில் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாராம் அவருக்கு சிறுநீர் வந்திருக்கு அப்போது அங்கே நர்ஸ் வந்திருக்காங்க அப்போது சிறுநீர் போகணும் அப்படின்னு கூச்சப்பட்டுக்கிட்டே சொல்லியிருக்காரு அப்போது நர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரோட சிறுநீர் அளவை கண்டிப்பாக டெஸ்ட் ஆகணும் இதனால அவருக்கு சிறுநீர் வரும்போது ஒரு பாட்டிலில் பிடிப்பாங்க அந்த நர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவரோட உறுப்பை கைகளாலேயே பிடிச்சி பாட்டிலில் வச்சு அவர் சிறுநீர் போனதுக்கப்புறமா அதோட அளவையும் பரிசோதனை பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் அவருக்கே கொஞ்சம் சங்கூஜமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சங்கடமும் பட்டிருக்காரு கட்டண மனைவியோ பெற்ற தாய் தகப்பனோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதுக்கு கூட கூச்சப்படுவாங்க ஆனால் ஒரு நர்ஸ் தன்னை எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா உண்மையிலேயே நர்ஸ் தொழில் ரொம்பவே புனிதமான ஒரு தொழில் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாராம் அந்த நர்ஸுக்கு நன்றின்னு தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறமா அந்த நர்ஸ் அவருக்கு பல சேவைகளை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா அவருக்கு கொஞ்சம் குணம் ஒரு துணை உதவியோட தான் அவர் பாத்ரூமும் போயிட்டு வந்திருக்காரு அப்போது அவரோட மகன் ஒருத்தன் இருக்கான் அந்த மகனை கூப்பிட்டு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே தந்தையை பாத்ரூம் கூட்டு போகிறதுக்கு அந்த மகன் முகம் சுளிச்சிருக்கான் இதை பார்த்த தந்தை அப்போ